என் அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்திலே புதிய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 1:12. யாத்திராகமம் புஸ்தகம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறாயோ அவ்வளவாய் பழுகி பெருகுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறாயோ அவ்வளவாய் பழுகி பெருகுவாய் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எந்த இடத்திலே இஸ்ரவேலரை ஒடுக்கினார்களோ, எந்த தேசத்திலே இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தினார்களோ, அந்த எகிப்தருடைய கண்களுக்கு முன்பாக அதே இடத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பழுகி பெருக பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒடுக்கப்படுகிற இடத்தில், சிறுமைப்படுகிற இடத்தில் என் கர்த்தர், என் இரட்சகர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆமீன் சொல்லுங்க. அடிமை தேசத்தில் அவர்களை பெருக செய்த தேவன் உங்களையும் நிச்சயம் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை ஆசீர்வதிக்கவும் பழுகி பெருக பண்ணவும் என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை எகிப்தியர்கள் ஒடுக்கி கடுமையாய் நடத்தினார்கள். இந்த வேதனைகளை தாங்க முடியாமல் அவர்கள் கர்த்தரை நோக்கி, என் தகப்பனை நோக்கி கண்ணீரோடு அழுதார்கள். அந்த அழுகையின் குரல் தேவ சமூகத்தில் எட்டினது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனை இன்றைக்கு என் அப்பா சமூகத்தில் இட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உன்னை அடிமைத்தனத்திலிருந்தும் ஒடுக்கத்திலிருந்தும் கண்ணிலிருந்தும் விடுவிக்க போகிறார். ஆமென். உன்னை ஒடுக்கினவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், உன்னை அடிமைப்படுத்தினவர்கள் உனக்கு அடிமையாவார்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். 5000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். இத்தனை பேருக்கு எங்கிருந்து கொடுப்பது என்று யோசித்தார்கள் சீஷர்கள். இவர்களை போஷிக்க முடியாது, அவ்வளவு பணமோ உணவோ நம்மிடம் கிடையாது என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஒரு சிறுவன் இயேசுவிடம் கொண்டு வரப்படுகிறான். அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் மட்டுமே இருக்கிறது. இதை தவிர இங்கு வேற உணவே கிடையாது, எதுவுமே இங்கு இல்லை என்றார்கள். அது போதும் என் ஆண்டவருக்கு. அதை வாங்கி பெருக செய்தார். அத்தனை பேரும் திருப்தியாய் போஷித்தார் என் ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, இதே அற்புதம், இதே அதிசயம் இந்த மாதத்தில் உனக்கும் செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னிடத்தில் காணப்படுகிற சிறிய சொற்பமானவைகளெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் பெருக செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ ஜனமே, உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக செய்வார், உன்னுடைய சமாதானத்தை கர்த்தர் பெருக செய்வார், உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வார், உன்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் பெருக செய்வார். என் அன்பு சகோதர சகோதரியே, நீ பழுகி பெருகுவாய், கர்த்தர் உன்னை எல்லா காரியத்திலும் பெருக செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.